வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் சினிமா ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் என்னென்னா, விமல் நடிச்சிருக்கிற கன்னிராசி படத்தை தான் பார்க்க போகிறோம். கன்னிராசி படத்தில் ஒரு காமெடி மூவின் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. காமெடி ஜோன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. பட் இந்த கதை கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட்டு விமல் அவருக்கு அதிக ரோல் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி வரலட்சுமி ஆக்ட்ரஸ் வரலட்சுமி மிக அருமையாக, வரலட்சுமி சரத்குமார் மிக அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ரோல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ரோபோ சங்கர் யோகி பாபு நடிக்கிற காமெடி கொஞ்சம் அருமையாக இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் காமெடி தான் கொஞ்சளவு படத்தை எடுத்துகிட்டு போகுது ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக. ரெண்டாம் இந்த படத்தோட சிங்கிள் ஷாட் என்னன்னு சொன்னோம்னா, எப்படி ஒரு லவ் மேரேஜ் லவ் பண்ணி அதை எப்படி அரேஞ்ச் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஃபேமிலிக்குரிய படமாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஒரு குடும்ப கதைங்கிறதால வேறு எதிர்பார்ப்பு எதுவும் இருக்காது. இதில் படம் பார்க்குறதுக்கு நல்லா காமெடியாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு கிடையாது. பட் எல்லாமே காமெடி நடிகருக்கு வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் காமெடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்களால முடிஞ்சளவுக்கு பண்ணியிருக்காங்க, பிரமாதமாக தான் இருக்குது. இந்த படத்தை நம்ம ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி இண்டிவிஜுவலாக போய் பார்க்கும்போது அந்த ஒரு கதைங்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். படம் அருமையாக இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வருஷத்துக்குரிய ஒரு ஃபேமிலி படமாக அந்த படத்தை பார்க்கலாம். படத்தில் போர் அடிக்கிற மாதிரி எந்த சீன் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே காமெடி ரோல் பண்ணியாக காமெடி மூவிஸ் மாதிரி போகிறதால உங்களுக்கு எப்போவுமே போர் அடிக்காமல் ஸ்லோவாக போயிட்டே இருக்கும். பட் கதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, படம் நல்லாயிருக்கு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஒரு சினிமா ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.